திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன வாணியம்பாடி அருகே உள்ள சஞ்சீவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி விவசாயியான இவருக்கு அதே பகுதியில் மூன்று ஏக்கர் விளைநிலம் உள்ளது அதில் ஒரு ஏக்கர் நிலத்தை மணிக்கு தெரியாமலேயே வேறு ஒருவர் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போலி ஆவணங்கள் தயாரித்தவர்கள் மற்றும் வாணியம்பாடி சார்பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் விவசாயி மணி புகார் அளித்துள்ளார் பன்னீர் என்பவர் அவருடைய ப பிள்ளைகளுக்கு சதீஷ்குமாருக்கும் சதீஷுக்கும் எங்களுடைய சொத்து எங்களுக்கும் தெரியாமல் போலி பதிவு செய்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட் பண்ணும்போது இதில் ஈஸி எடுக்கும்போது எங்களுக்கு தெரிய வந்தது இதேபோன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு வாணியம்பாடி நியூடவுன் ஜீவா நகர் பகுதியிலும் மோசடி நடைபெற்றுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன மோசடி குறித்து சார்பதிவாளரிடம் கேட்டபோது ஏதேனும் தவறு என்றால் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று கூறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர் இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்